இவ்ளோ பெரிய வீட்ல ஒரு தீப்பொட்டி இல்லையே, எங்க வச்சிருப்பாளுங்க? என்னடா அது காணுமே, ஐயோ நேரம் போகுதே. தீப்பொட்டிய காணுமே, கத்திரிக்காய் நறுக்கியாச்சா, சாம்பார் வச்சாச்சா? அடப்பரதேசி, தூக்கத்துல நடக்கிற வியாதி அவனுக்கு? படுபாவி, கொஞ்ச நேரத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுரா. நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. இனி இங்க இருந்த ரிஸ்க் வேற எங்கேயாவது தேடுவோம். சரி வாடி, நம்ம செக்யூரிட்டி கூப்பிடுவோம். செக்யூரிட்டி! அப்பா அம்மா, ஐயோ இடுப்பு என்ன இப்படி பிடிக்குதே, ஐயோ முடியல. ஐயோ, இவங்க ரெண்டு பேரும் சேர்க்கறதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஆயிடும் போல இருக்கு. கரண்ட் கட் பண்ணது தப்பாயி போச்சு. ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு, யாராவது பாத்திர போறாங்க. இப்ப எப்படி கலக்கன் மட்டும் பாரு. அடியே பாத்துடி, மெழுகுவத்தி உருகுனா பிரச்சனை இல்ல, நீ அப்படியே உருகிடாத, புரியுதா? அத நான் பாத்துக்கிறேன் பாட்டி. சரி போ போ, ஜாக்கிரத. ஐயோ, இவங்களை சேர்த்து வைக்க நான் படுற பாடு பெரும் பாடா இருக்கு. இன்னொரு சந்தர்ப்பத்துல நீ அவன் முன்னாடி அப்படியே ஆடுவடி, அவன் மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி ஆடுவாண்டி. சரி, இந்த கரண்ட் இப்ப போய் வந்துருச்சு, இந்த தீவிட்டு தடிச்சிங்க ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டாளுங்களே, ஏதாவது கசமுச பண்ணுவாளுங்க. வா போய் பாப்போம். என் தலையில வை, வச்சு தொலை. என்ன வசு, முடியலையா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அர்ஜுன் சார். ஐயோ நச்சு, பாத்தியா இந்த அர்ஜுன் ஏன் இப்படி அலையறான்? மம்மி, மாமா ஒன்னும் அலையல மம்மி, இவதான் அலையறா. இந்த வீட்டுல இருக்கவே முடியல, ஜன்னல திறந்தா சரசமும் சல்லாபம் தான். அத்தாச்சி, நீங்க ஏன் ஜன்னல திறக்கறீங்க? அது கரண்ட் இல்ல, உங்க பேத்தி மெழுகுவர்த்தி எடுத்துக்கிட்டு மேல வந்தா என்ன ஏதுன்னு பாக்க வேணாமா? தப்பு தண்டா ஆயிப்போச்சுன்னா அப்புறம் அண்ணி என்ன கேட்க மாட்டாங்களா என்ன? ஆஹா, கதை அப்படி போகுதா? ஆடு நினைதேன்னு ஓனாய் அழுதுச்சான். அப்படியே நான் எடுக்கிறேன், கையெடு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு ஐடியா பண்றது.
அண்டி ஒண்ணு இருக்குன்னு எடுத்துக்கணும். ஐ லவ் யூ அர்ஜுன் சார், ஐ லவ் யூ. இப்படி எல்லா விதத்திலயும் உங்களுக்காக நான், எனக்காக நீங்கன்னு இருக்கும். ஆனா ஒண்ணு சேரவே முடியலையே அர்ஜுன் சார். இதெல்லாம் மாறும்னு நான் நம்புறேன். அதுக்கு அடையாளமா தான் இந்த செயினை நான் எடுத்துக்கிறேன். அவதாண்டி அனுப்பியிருக்கா கை காலடி உங்க ஆத்தா. அவ லொக்கு லொக்குன்னு இருமை இருமை இந்த மாதிரி ஐடியா எல்லாம் தொண்டையில இருந்து சர்ற 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 சர்றன்னு வந்துகிட்டே இருக்கும் போல இருக்கு. இருடி, ஒரு இடத்துல எரிஞ்ச மெழுகுவத்தி இன்னொரு இடத்துல எரியல பாத்தியா? அதாண்டி நேரம் உனக்கு ஒர்க் அவுட் ஆகல, அவளுக்கு ஆயிடுச்சு. நீ சும்மா சும்மா லாஜிக் பேசாத பாட்டி. உனக்கு பேச்சில் இருக்க திறமை, திட்டம் போடுறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ பாட்டுக்கு காலி தீப்பட்டிய தூக்கிட்டு வர, அந்த அர்ஜுன் அக்கா கழுத்துல செயின் மாட்டி விடுறான். எனக்கு டென்ஷனா இருக்கு பாட்டி. இதே மாதிரி ஆனந்த் என் கழுத்துல எப்ப பாட்டி செயின் போடுவாரு? சாதாரண பாட்டி இல்லடி, நீ கை முறுக்குன்னு நினைக்கிறதெல்லாம் நான் நெய் முறுக்கா மாத்து வேண்டி. ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அப்படியே சொந்த காலையே நின்னு சமாளிக்கிறவடி. இங்க உனக்கு பந்தக்கால் நடுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்டி. சூப்பர் பாட்டி, உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு ரொம்ப ஆயாசமா இருக்கு. போய் நல்ல ஒரு சூப் கொண்டு வாயே பாட்டி. நீ இப்பதானே இவ்ளோ சைடிஷ் சாப்பிட்ட. சி சி சி, கண்ணு வைக்காதடி, கண்ணு வைக்காத. அதெல்லாம் சும்மா ஒரு நொறுக்கு தீனிடி. இப்ப ஸ்டார்டர் வேணும், ஸ்டார்டர் போ. அப்பதான் இன்னொன்னு ஸ்டார்ட் பண்ணுவேன், இன்னொன்னு ஸ்டார்ட் பண்ண முடியும். மொக்க மொக்கா, இவ என்னமோ சொந்த வீட்டுல இருந்து கொண்டு வர மாதிரி இல்ல பண்றா. புரியுது மாமா. ஆமா, இது என்ன டிரஸ் இது? இது பலாசோ மாமா. அது எனக்கு தெரியுது. அது உனக்கு செட் ஆகுதா பாக்கவே மாட்டியா? நல்ல சோலோக்குள்ள பொம்மைக்கு மாட்ட மாதிரி இருக்கு மாமா. இன்னும் போலியா நீ? ஃபர்ஸ்ட் உன்னோட டிரெஸ்ஸிங் சென்ஸ் வளர்த்துக்கோ. உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா வசுகிட்ட கேளு. இன்னொரு வாட்டி சார்ஜர் வேணும் ரூம் பக்கம் வந்த வச்சுக்கோ. ஏன் மாமா ஆபீஸ் போகட்டும், அந்த டிராயிங்கை எடுத்து எரிச்சிடலாம். பழைய கதை எல்லாத்தையும் சொல்லுவேன். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் உங்களை மிஸ் பண்ணது, மனசுக்குள்ள காதல வச்சுட்டு தவிச்சது. ஆனந்த் அவருக்கு அண்ணியா வரணும்னு விருப்பப்பட்டது. ஹார்ட் ஃப்ரெண்ட் நான் தான் தெரிஞ்சும் அது உங்ககிட்ட மறைச்சது. மனசு முழுக்க காதல பூட்டி வச்சுக்கிட்டு வெளிய சொல்லாம நான் தவிச்சது. இது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லுவேன். வேகமா எங்க தம்பி போயிட்டு இருக்கீங்க? தம்பி தம்பி, பாத்ரூம் இங்க எங்கேயுமே இல்ல, மேலதான் இருக்கு, போயிட்டு வாங்க போங்க. என் வீட்டுக்கு வந்து என் பாத்ரூம் எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்றீங்களா? இல்ல, இடுப்புல துண்டோட வேகமா வந்தீங்களே அதான் சொன்னேன். பாத்ரூம் போகாம வேற எங்க பரதேசமா போக போறீங்க? பரதேசமா? ஆமா தம்பி, இந்த காசிக்கு போறவங்க இடுப்புல துண்டோட சாமி கும்பிடுவாங்க, அதத்தான் சொன்னேன். ஐயோ, நான் காசிக்கு எல்லாம் போல பாட்டி. பசு இருக்கல்ல, மாப்பிள்ள போட்டோவ கையில வச்சுக்கிட்டு அப்படியே தன்னை மறந்து ரசிச்சு ரசிச்சு மாப்பிள்ளைய பாத்துட்டு இருந்தா. நேத்திக்கும் இப்படிதான் பேசிட்டு இருந்தா. நான் செலக்ட் பண்ணி கொடுத்த 5 மாப்பிள்ள போட்டோல ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்கு. அந்த அதிர்ஷ்டக்கார மாப்பிள்ளையா? உங்க கண்ணுல ஏதோ ஒன்னு இருக்கு.
அந்த மின்னல் அப்படியே மேல தெரிக்கிற மாதிரி இருக்கு. என்னது, கண்ணுல மின்னல் தெரிக்குதா? கண்ணு அப்படியே புட்டுக்க போதுரி. இருமக்காரி பொண்ண வளர்த்து வச்சிருக்கா, தருதலையா வளர்ந்து நிக்குது. அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி கை வச்ச பனியன் போட்டுக்கிட்டு பெரிய கப்பல் முதலாளி மாதிரி நிக்கிறான் பாரு. இத்து போனவன் தூ. பிடிங்கிட்டனா? நான் தான் மாப்பிள போட்டோவை ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். அர்ஜுன் சார், நீங்களா குடுத்துறீங்க? எப்ப சார் வந்தீங்க? உன் கண்ணுல மின்னல் தெரிச்சது இல்ல, அப்பவே வந்துட்டோம். நீ பாட்டு மாப்பிள போட்டோ பாத்து பேசிட்டே இருக்க, அவ்வளவு புடிச்சு போச்ச மாப்பிள்ளைய உனக்கு. பிளீஸ் சார், போட்டோ குடுத்துருங்க சார். பிளீஸ் சார், பிளீஸ் சார், பிளீஸ் பாட்டி. ஏய், மாப்பிள்ள போட்டோ என்கிட்ட குடுறே. பாட்டி வாண்ட, பாட்டி வாண்ட, பாட்டி என்கிட்ட தராதே. என்கிட்ட தர மாட்டேன். என்னக்கா இது சின்ன பிள்ளை மாதிரி? ஐயோ குடுக்கா, நான் மாப்பிள்ளைய பாக்கணும்ல, குடுக்கா. ஏய், தர மாட்டேடா. ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளைய போட்டோ நான் தான் பாக்கணும். பஸ்ஸு கிட்ட குடுக்காதே. ஐயோ, இங்க கூட வரணும்னு சொல்ல மாட்டாரு. பாட்டி 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 பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. பாட்டி பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, நான் பாக்கணும். திரும்ப பாட்டி, பாட்டி. ஏய் 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 பசு குடு, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ள நான் தான் ஃபர்ஸ்ட் பாக்கணும். குடு ப்ளீஸ், தயவு செஞ்சு குடுத்துரு. இல்ல சார், எனக்கு வெக்கமா இருக்கு, நீங்க போங்க. என்ன வெக்கம் உனக்கு? ஐயோ, இப்ப அர்ஜுன் சார் நான் அவரு போட்டோ தான் வச்சிருக்கேன்னு பாத்துற கூடாது சார். வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். வசு, நேரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், இந்த போட்டோவே பாத்துட்டு இருக்கேன். சஸ்பென்ஸ் வைக்காத வசு, காமி. நம்ம ரெண்டு பேரோட வேவ் லெந்த் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும். காமி வசு. இல்ல சார், வசு நான் குடுக்க மாட்டேன். வசு உடலட்டமோ? அதாங்க, போட்டோவை நம்ம கிட்ட காட்ட மாட்டேன்னு மறைச்சால அத சொல்றாங்க. ஐயோ. ஓ, ஓகே ஓகே. வசு, இந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்குல்ல, எப்படியாவது பேசி முடிக்கிறேன் பாரு. சரி, ஓகே தானே உனக்கு? குட், வெரி குட். இப்போ ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நீ என் கூட இருந்தா நல்லா இருக்கும். நான் அப்பயே ரெடி ஆகிறேன், நீ வந்து ஜாயின் பண்ணு. ஓகே, பாய். அர்ஜுன் சார் அவரோட போட்டோவை பார்க்கல. வசு, ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி ஆபீஸோட லைசன்ஸ் கொஞ்சம் ஸ்கேன் எடுத்து எனக்கு அனுப்ப சொல்லு. சார் சொல்லுங்க மேடம். கம்பெனி லைசென்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறீங்களா? ஆ, சென்ட் பண்றேன். உங்களோட நான் எப்பவுமே இருக்கணும்னு, அதனால கல்யாணம் ஆன பிறகும் நான் உங்க கூட தான் சார் இருப்பேன்.
தம்பி, நான் சொன்னே அதான். என்ன சொன்னீங்க? அதான் தம்பி, அப்ப சொன்னே அதேதான். அதான் என்ன சொன்னீங்கன்னு கேக்குறேன். எப்படி எல்லாம் டெக்னிக் யூஸ் பண்றாங்க. என்ன உத்தமன்? தம்பி, உங்களுக்கு வசுந்தரா மேடம் மேல அது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் பெண்ணாலஜி டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்க. உத்தமன், ஏதாவது சந்தேகம் இருந்தா தானே பெண்ணாலஜி? எனக்குதான் சந்தேகமே இல்லையே, அப்புறம் இதெல்லாம் எதுக்கு? ஐயோ, உங்களுக்கு ஒண்ணுமே புரியல தம்பி. சந்தேகங்கிறது என்ன? நாமெல்லாம் உருவாக்கிக்கிறது தானே, அதே மாதிரி நீங்களே உருவாக்கிக்கீங்க. நீங்க கம்பெனியாலா வீட்டுக்கு போகணுமா இல்ல வெறும் உத்தமனா வீட்டுக்கு போகணுமா? வேலைதான் முக்கியம் தம்பி, கம்பெனியாலாவே இருக்க. சார், மீட்டிங் ஆரம்பிக்க போறாங்க, நீங்க மேல போலாம் சார். ஓகே, தேங்க் யூ. ஆஃப்டர் யூ வசு. சென்னை என்டர்பிரெனர்ஸ் அசோசியேஷன். நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் JKR Groups ஒரு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. அவங்க கம்பெனில ஆள் குறைப்பே பண்ணல. அது எப்படி சாத்தியமாச்சு? அவங்களோட ஃபியூச்சர் என்ன? இந்த மாதிரி பேண்டமிக்க வெற்றிகரமா எப்படி சமாளிச்சாங்க அதை பத்தி பேசுவாங்க. முதல்ல JKR Groups சேர்மன் மிஸ்டர் அர்ஜுன் பேசுவாரு. ஓகே, குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறோம். நாங்களே பல்வேறு இடங்கள்ல கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அவுட்லெட் வச்சுதான். கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. போறமா. ஐயோ கடவுளே, டைம் ஆயிடுச்சு. ஆனா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. After all this pandemic, கம்பெனில ஒரு முக்கியமான விஷயத்தை அமுல்படுத்த போறோம். Workers Participating Management. அதாவது workers எல்லாரையுமே ஷேர் ஹோல்டரா மாத்த போறோம். இனிமே அவங்களுக்கு சம்பளமே கிடையாது, லாபத்துல பங்கு. சார், ஃபேன்டாஸ்டிக் சார். ஐடியா எனக்கு வரது காரணமே என்னுடைய கம்பெனி டெபியூட்டி மேனேஜர் வசுந்தரா. அவங்களுக்கு ஒரு வாட்டி கை தட்டலாமா? எங்க கம்பெனி மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பசு என்ன பாதி. நீங்க ஒரு லவ் சாங் கேட்டிருப்பீங்க, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். ஓகேயா? அந்த மாதிரிதான் இந்த கம்பெனி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க என்னெல்லாம் யோசிக்கிறோமோ அதையும் அவங்களே யோசிப்பாங்க. அதை விட தாண்டி நிறைய புது புது ஐடியா. Excuse me. இங்க கான்ஃபரன்ஸ் ரூம் எங்க இருக்கு? மேல செகண்ட் ஃப்ளோர் மேடம். ஆ, ஓகே, தேங்க் யூ. ஆ, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கான்ஃபரன்ஸ் போறதுக்கு வழி ரைட் போய் லெஃப்ட் போங்க. ஆ, தேங்க் யூ. ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானே அர்ஜுன் சார்? ஏய், என்ன இப்படி லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அர்ஜுன் சார், சில நேரங்களில் அமைதி கூட ஒரு அழகா இருக்குல்ல. வளர்ற வசு, நீ சொன்ன மாதிரி சில நேரங்கள்ல அமைதி கூட ரொம்ப அழகா தான் இருக்கு. என்ன பேசணுமோ அதெல்லாம் பேசி முடிச்சிருங்க. என்ன பேசணும் உத்தமன்? தம்பி, நீங்க என்னதான் இல்ல இல்லனாலும் இருக்கு இருக்குன்ற மாதிரியே காதல விழுது தம்பி. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை டீப்பா பேசி முடிச்சிருங்க.
அந்த காதல் மேட்ரியோ கரெக்ட்டா பேசி முடிச்சிருங்க. ஓகே உத்தமன், உங்க ஆட்டோகிராஃப் எங்கிட்ட தான் இருக்கு. உத்தமன், ஆபீஸ்க்கு போன உடனே அக்செப்ட் பண்ணி சைன் போட்டுடுவேன். ஐயோ தம்பி தம்பி, வேணா வேணா வேணா, தெரியாம சொல்லிட்டேன். நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன் தம்பி. அப்போ உடனே ஜெனரேட்டர் போய் ஆன் பண்ண சொல்லுங்க. பிஏபிஸ் எல்லாம் வர இடத்துல இப்படி தான் பவரை மெயின்டைன் பண்ணுவாங்களா? ஆ, முதல்ல போய் லிஃப்ட் ஆன் பண்ண சொல்லுங்க. போங்க. சரி சரி, ஓகே. பார்த்து பத்திரமா இருக்கு தம்பி. நிச்சயமா அதுக்குள்ளதான் படம் இருக்கணும். அர்ஜுன் மாமா பார்த்த மாதிரியே தெரியலையே. தெரிஞ்சிருந்தா கூத்து அடிச்சிருப்பாரு. முதல்ல பேக் எப்படியாவது எடுக்கணுமே. ஐயோ போறா. போயிட்டாங்க இல்ல சார், போனாலும் இங்கதான் இருக்கிறாங்க போல இருக்கு. முதல்ல அவனை எப்படியாவது தூக்கி ஆகணும்டா. ஏய் போன் எடுத்து பாரு. டேய் ஒரு நிமிஷம், போன் வருது. ஏய் யாரா பண்றது? ஏய் மேடம் தான். சொல்லுங்க மேடம். அந்த ஃபைலை விட்டுறவே கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க மேடம். என்ன வாண்டா? டேய் இந்த ஆட்டோல இருக்கிற ஃபைலை தான் அடிக்கணும். என்னடா நெருக்கமான உங்களுக்கு தான் தம்பி யூஸ் பண்ணிக்க தெரியல. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய. போயிட்டாரு. எல்லா பேப்பரையும் கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா? செக் பண்ணிக்கலாம். அப்ப கூட என் கண்ணுல படல. கார்ல வச்சு பேப்பர்ஸ் செக் பண்ணப்பவும் அப்பவும் என் கண்ணுல படலையே. கான்ஃபரன்ஸ் ரூம்ல நான் எடுத்து கொடுத்ததான ப்ரொஜெக்ட் ஆச்சு, அப்பவும் என் கண்ணில் படலை. இப்போ படுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நேரங்காலம் வரலன்னு அர்த்தம் போல இருக்கு. நம்பிக்கையோட காத்திருந்தா நேரம் காலம்லாம் வரும் போல இருக்கு. பாத்து வரக்கூடாதா? எழுந்து பாத்து வரமாட்டா? நீ தான் பாகம் வந்து வண்டியில மோதிட்ட. நீ தான் வந்த. நான் கரெக்டா தான் வந்தேன். அதே கரெக்டா வந்தியா? நீ ஒரு ஆறுனு கூட அடிக்காத வந்து நிக்கிற. எனக்கு கை கால் வஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? அதான் உடையில எல்லாம் நல்லா இருக்குல்ல, காசு டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கு பைசா கொடு. வேற டேமேஜா இருக்குது. என்னதே எப்படியா இதுக்கு 5000 ரூபாய் ஆகும்? ஏன் ஆட்டோ டேமேஜ் ஆயிருக்கு அத ஃபர்ஸ்ட் பாரு நீ. அதுக்குள்ள ரவிவர்மன் சார் வரைஞ்ச என்னோட டிராயிங் இருந்துச்சு. அதுவும் ஆபீஸ் பேப்பர்ஸ், அர்ஜுன் சாரோட லேப்டாப் எல்லாம் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்பதான் நம்பிக்கை இருந்தா நல்லது நடக்கும்னு நினைச்ச.
எனக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் என்னோட போட்டோ சுத்தி சுத்தி அர்ஜுன் சாரோட கைக்கு வந்துருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது எந்த ஏரியா? இது வலசரவாகமா? வலசரவாகம் சார். மத்ததை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பி வீட்டுக்கு போ. ஓகே சரிங்க சார். அர்ஜுன் சார் இதை சுலபமா எடுத்துக்கிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண விஷயம். ஆனா எனக்கு உத்தமன் போட்டோ கொடுங்க. சார் சார், இந்த மாப்பிளைய வசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் பேர் என்ன, இவர் என்ன பண்றாரு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஓ சார், இவர் பேர் இளமரன் சார். சொந்தமா சார், என்ன சார் கூட்டமா நிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல சார், ஆட்டோல வந்த பொண்ணு கிட்ட ரவுடி பைய ஒருத்தன் லேப்டாப் பேக தூக்கிட்டு ஓடி போயிட்டான் சார். பாவம் அந்த பொண்ணு அழுதுட்டே போச்சு. அம்மா எந்த பக்கம் போனாங்க? ஏன் சார்? இல்ல சார், நான் ஒரு திருட்டு பையனை விரட்டினேன், அவன் பேக போட்டு ஓடிட்டான். இப்ப பேக் என்கிட்ட தான் இருக்கு, நான் உங்ககிட்ட போய் பேக கொடுக்கலாம்னு பாக்குறேன். இந்த சைடு தான் சார் போனாங்க. ஓ, நிச்சயமா அந்த பேக்குள்ள அந்த பொண்ணோட போன் நம்பர் அட்ரஸ் ஏதாவது இருக்கும். அதை வச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு பேக கொடுத்துடலாம். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். மறைக்கிறதுக்கு வேற இடம் இல்லாம அங்க இருக்க ஒரு ஃபைலுக்குள்ள வச்ச ஃபைல தூக்கி லேப்டாப் பேக்குள்ள வச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏண்டி நச்சு, அர்ஜுன் அந்த ஓவியத்தை பாத்திருக்க மாட்டான்ல? சான்ஸே இல்ல மம்மி. அந்த ஓவியத்தை மாமா பாக்க எவ்வளவு அலைஞ்சாரு, இப்ப மட்டும் அவரு பாத்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. இந்நேரத்துக்கு வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிச்சிருக்க மாட்டாரு. இந்நேரம் வீட்டை ரெண்டா ஆக்கிருப்பாரு. நான் தான் அதுக்கான அவகாசமே குடுக்கலையே மம்மி. ஃபயர் அலாரத்தை அடிக்க வச்சு மீட்டிங்கே கெடுத்து விட்டுட்டேனே. சரி சரி, அவனுக்கு போன போடு, என்னன்னு கேப்போம். எரிஞ்சிருச்சு மேடம் நெருப்புல. வெரி குட் மேடம். அந்த பேமெண்ட் இன்னும் வரலீங்க மேடம். அதெல்லாம் கரெக்டா உங்களுக்கு வந்து சேரும். ஓகே மேடம். நச்சு, போட்டோ எரிஞ்சிருந்துச்சுனா ரொம்ப நல்லது டி. விட்டது சனிய, இனிமே அவளுக்கு வேற வழியே இல்ல. அந்த போட்டோவும் இங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்துச்சு. இனிமே நம்ம கொடுத்த போட்டோல இருக்கிற அந்த பொண்ணுதான் அர்ஜுனோட ஹாட் ஃப்ரெண்ட். ஆமா மம்மி, கரெக்டா கல்யாணத்தப்போ அவளை தூக்குறோம். மாமா ஏன் கழுத்துல தாலியை கட்டுறாரு? அதெல்லாம் உன் நல்லதுக்காக தான் வசு. கூடிய சீக்கிரமே உனக்கு நல்லது நடக்க போகுது வசு. மா, அது மட்டும் இல்லம்மா, அந்த ஓவியத்தை திரும்ப நான் எடுத்துட்டு வரப்போ திருட்டு பசங்க அந்த ஓவியத்தையும் கையில இருந்த பேகையும் திருடிட்டு போயிட்டாங்கம்மா. இப்போ அதாம்மா எனக்கு கவலையா இருக்கு. மசு, நீ சொல்ற விஷயம் எல்லாம் கேட்டா எந்த பொண்ணு வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது வசு. ஆமாம்மா, இன்னைக்கு நடந்தது எல்லாமே எனக்கு கனவு மாதிரி இருக்குமா. ஆனா உண்மையாவே அர்ஜுன் சார் என்கிட்ட நெருங்கி வர மாதிரி எனக்கு தெரியுது. இத பாரு வசு, மனசுல முதல்ல நம்பிக்கை வேணும். அது இருந்தாலே போதும்மா, நாம எதையும் சமாளிக்கலாம். ஆனா எந்த சூழ்நிலையிலயும் நீ மனசை மட்டும் விட்டுறாத. உன் விஷயத்துல நாம பாதி கிணறு தாண்டிட்டோம் வசு. அர்ஜுன் தம்பி தேடுற ஹாட் ஃப்ரெண்ட் நீதாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. அது அர்ஜுன் தம்பி பாக்கணும், அவ்வளவுதானே? நிச்சயம் அவரு பாப்பாரு வசு. என்ன, எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லம்மா. வசு நீ வா சொல்ற, நீ வா சொல்ற வா. என்னம்மா? பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்றா? போற போக்க பார்த்தா கொரோனாவுக்கே மருந்து கண்டுபிடிப்பா போல இருக்கே. இந்த விளக்க ஏத்து வசு. ஐயோ அம்மா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? விளக்குல தண்ணி ஊத்துனா விளக்கு எப்படிமா எரியும்? நீ ஏத்து வசு, எரியும் பாரு.
அம்மா சொல்றல்ல, நீ நம்பிக்கையோட ஏத்து போ. புடி வசு, தண்ணி ஊத்தி விளக்க ஏத்த சொல்ற, ஒண்ணுமே புரியலையே. விளக்கு எரிய மாட்டேங்குதுமா. இத பாரு வசு, விளக்கேத்துறதுங்கிறது அடுப்புல நாம என்ன சட்டிய போடுற மாதிரி கிடையாது வசு. ஆன்மாவை உருக்கி கடவுள்கிட்ட வேண்டணும். உன் மனசுல இருக்கிறத சொல்லி கடவுள்கிட்ட மருகணும் வசு. அப்பதான் விளக்கு நல்லா எரியும், நம்ம மனசுல இருக்கிறது எல்லாமே நடக்கும். யோம்மா, தண்ணி ஊத்துனா விளக்கு எப்படிமா எரியும்? இத பாரு வசு, நல்லா கண்ணு மூடிக்கோ. உன் மனசு முழுக்க அர்ஜுன் தம்பிய நினைச்சுக்கோமா. அம்மா சொல்றல்ல, வேண்டிக்கோ, கண்ணு மூடி வேண்டிக்கோ. பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கறியா? நீ எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு தெரியும்டி. என் கண்ணுக்கு எதிராவே என்ன காரியம் பண்ற? தண்ணியில அப்படியே விளக்கறிய வைக்கிறியா? இரு, நாளைக்கு வீட்டுல மீன தண்ணியில வறுத்து காட்டுறேன். பேருதான் துளசி அணக்குது, ஆனா பண்றதெல்லாம் இங்க வந்து நல்ல ஜம்முன்னு உட்காந்துகிட்டு அர்ஜுன் பயலுக்கு அடி போடுறியா? அவனை மாப்பிள்ளை ஆக்கிக்கிட்டு இந்த சொத்து முழுசையும் லவட்டிக்கிட்டு போலான்னு பாக்குறியா? துளசி, அது மட்டும் நடக்காதுரி. என் கைய மீறி 1/2 கிராம் தங்கத்தை கூட இங்க இருந்து உன்னால லவட்ட முடியாது. காட்டுறேன், இந்த கடையநல்லூர் காந்திமதி யாருன்னு காட்டுறேன். கப்பு வாங்குறதெல்லாம் எங்க கனவுமா? நாங்க ஏழைங்க, கனவுதான் காண முடியும். எங்க கனவை நீங்க நிஜமாக்கி கொடுத்துருக்கீங்க. இந்த குழந்தைங்களை வாழ்த்துமா. இது ஒரு ஆரம்பம் தான். இந்த மாதிரி நீங்க இன்னும் நிறைய பரிசுகள் வாங்கணும். இப்போ மாவட்ட அளவுல ஜெயிச்சிருக்கீங்க, இனிமே இந்திய அளவுல ஜெயிக்கணும். இன்னும் பெரிய பெரிய பரிசுகள்லாம் நீங்க வாங்கணும். கண்டிப்பா ஜெயிப்போம்க்கா. வெரி குட், ஆல் தி பெஸ்ட். வரோங்கம்மா. ஹா, வரோம். பை பை. வா. எப்படி இருக்கீங்க பசங்க? ஜெயிச்சிட்டாங்க போல இருக்கு. ஆமாண்ணா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. என்னால முடியாதத இந்த சின்ன வயசுல இந்த பசங்க சாதிச்சிருக்காங்கண்ணா. அம்மா, என்னண்ணா கையில பேக்? நீங்க காலையில எடுத்துட்டு போகவே இல்லையே. ஓ, இதுவா? அதையம்மா கேக்குற. என்னப்பா, வந்ததுல இருந்து இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்க? டயர்டா இருக்க? போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம். சரிங்கப்பா. மீனாட்சி, இந்தா இந்த பேக் பத்திரமா வச்சுக்க. என்ன மீனாட்சி, அண்ணா ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. தம்பி, கெஸ்ட் எல்லாரையும் வேற ஹோட்டல்ல தங்க வச்சிட்டேன். அவங்க எல்லாரும் பத்திரமா இருக்காங்க. நைட் டின்னருக்கும் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். வெரி குட் உத்தமன், ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. தம்பி, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். சரியா, நீங்களும் சாப்பிட்டு வாங்க. சரிங்க, வந்துறேன். என்ன தம்பி இப்படி கேவலப்படுத்துறாங்க? ஐயோ உத்தமன், அவங்க கிட்ட பேசாதீங்க, அவங்க ரொம்ப வொஸ்ட். அவங்க இத பாரு நச்சு, எப்படி போட்டு கொடுக்குதுன்னு. மம்மி, கொஞ்சம் பேசாம இரு. நம்ம வசுவ கேள்வி கேட்டதும் அதுக்கு ஏதோ புரிஞ்சிருச்சு. கிளவிக்கு உடம்பெல்லாம் விஷம். மம்மி, அவங்க ஏதோ வெட்டியா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம கேரளால ஏதோ ஆக்சிடென்டா, அத பாப்போம். நான் ரூமுக்கு போறேன், நீங்க வீட்டு கிளம்புங்க. இன்று சென்னையில் நடந்த தொழில் முனைவோர் மாநாட்டில் ஏற்படவிருந்த பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. என்ன இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு? ஒரு வாரத்து கூட இங்க யார்கிட்டயுமே சொல்லவே இல்ல. டேய், சின்ன விஷயம்டா, அது இவ்வளவு பெருசா காமிச்சிட்டு இருக்காங்கடா. நல்ல வேலை உங்க யாருக்கும் எதுவும் ஆகலல்ல. யாருக்கும் எதுவும் ஆகல. ஏ வசுந்தரா, அங்க எதுவும் தீயவே காணுமே, அப்புறம் எதுக்கடி தீ விபத்துங்கிறாங்க? உங்களுக்கும் எதுவும் ஆகல, உங்க கூட வந்த உங்க ஆளுங்களுக்கும் எதுவும் ஆகல. நல்ல கல்லு குண்டா மாதிரி நீ இங்க நின்னுட்டு இருக்க. நல்லவங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகாது பாட்டி.
ஐயோ அதுதான்ப்பா, உனக்கு எதுவும் ஆகலையேன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குடா. தம்பி உங்களுடைய அதிரடி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் டிவியில பரபரப்பா வருது பாருங்க. உத்தமன் பாருங்க, அது யாரோ பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க. இத பாருங்க அத்தாச்சி, பன்னு திருடுறவனுக்கும் பவுனு திருடுறவனுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும் அத்தாச்சி. என்னமோ போங்க, பிள்ளையார பிடிக்க போனா குரங்காயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பிடிக்கிற குரங்கெல்லாம் பிள்ளையாராகி அது பிள்ளையார் சதுர்த்தியும் கொண்டாடுது. என்ன நடக்குமோ நடக்கு. என்ன பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க? மாட்டீங்க தெரியும். என்ன இது? கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். என்ன தம்பி என்ன இழுக்கிறீங்க? இல்ல மாப்பிள்ள பாக்குற விஷயத்துல நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆஃப் கோர்ஸ், அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஓகே தம்பி, நீங்க சொன்னா கரெக்ட் தான். காலையில முதல்ல போய் மாப்பிளைய பாப்போம், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போலாம். எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் தம்பி. வேண்டுதலா? இந்த மாப்பிள்ள கரெக்டா செட் ஆயிடணும். அதான் எனக்கு கவலையா இருக்கு உத்தமன். மொத்த குடும்பத்தையும் தான் இங்க வர வச்சிட்டீங்களே, இனிமே எல்லாம் நல்லதே நடக்கும். உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரி தம்பி, குட் நைட். அப்ப நான் காலைல வரேன். முதல்ல இந்த உத்தமனோட சார், எனக்கு மாப்பிள்ள பாக்குறதுல ரொம்ப வேகமாவும் அக்கறையாவும் இருக்காரு. மீட்டிங்ல என்ன பத்தி அர்ஜுன் சார் ரொம்ப உயர்வா பேசினாரு. அப்போ ஒருத்தர் நீங்க வசந்தராவே கல்யாணம் பண்ணிக்கலாமேனு கேட்டாங்க. ஆக்சுவலா ஒரு கம்பெனியோட சேர்மன் நீங்க வேலை செய்யற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கோபம் தான் வரும். ஆனா அர்ஜுன் சார் அதை ரொம்ப இயல்பா எடுத்துக்கிட்டு அவளுக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரமே கல்யாணம், உங்களுக்கு எல்லாம் விருந்து உண்டுன்னு ரொம்ப அழகா பதில் சொன்னாரு. என்னோட ஓவியத்தை ஸ்கிரீன்ல பார்த்திருந்தா ஏதாவது நல்லது நடந்திருக்கும். நானாதான் என்ன அவர்கிட்ட வெளிக்காட்டிக்க மாட்டேன்னு சொல்றனே தவிர, என்ன மீறி அப்படி ஒரு விஷயம் நடந்தா அதை நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். நடக்கவே மாட்டேங்குது, அப்படி கால நேரம் எனக்கு எதிராவே இருக்கே, அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? இல்ல அண்ணி, நீங்க எதிர்பார்க்கிற கால நேரம் கூடிய சீக்கிரமே வரும். நடக்கிற காரியங்கள் எல்லாமே நமக்கு பாசிட்டிவா தான் அமையுது. அதனால எனக்கு உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் அர்ஜுன் சார், உடனே உங்களை பாக்குற மாதிரி சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சு பாத்தீங்களா? பசு, நாளைக்கு உனக்கு மாப்பிள்ள பாக்க போறேன், இந்த இடம் முடியணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், உடனே உன் முகத்தை பார்த்துட்டேன். உங்களை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ வேணா பார் பசு, நாளைக்கு நாங்க பாக்க போற மாப்பிள்ள உனக்கு கன்ஃபார்மா முடிஞ்சிடும். என்ன சார் நீங்க வேலையை பத்திலாம் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வசுவோட கல்யாணத்துல எப்படிலாம் கிராண்டா பண்ணலாம், என்னெல்லாம் தேவை, எல்லாத்தையும் லிஸ்ட் மட்டும் போடுங்க. இப்ப பாக்க போற மாப்பிள்ள கன்ஃபார்மா செட் ஆயிடும் இந்த வாட்டி. தம்பி, நீங்க உரிமையோட வசுவுக்கு மாப்பிள்ள பாக்குறீங்க, கல்யாண ஏற்பாடும் பண்றீங்க, என்னதான் உரிமைன்னு நெருங்கி வந்தாலும் என்னோட கடமைன்னு சிலது இருக்கு தம்பி. எந்த அப்பனுக்கும் தன் பொண்ணு கழுத்துல அவ விருப்பப்படி மாங்கல்யம் ஏறதான் சந்தோஷம். அது அவ விருப்பப்படி நடக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதனாலதான் தம்பி வேலைக்கு போயிட்டு இருக்கேன். சோ வசு கல்யாணம் முடிஞ்சோட நீங்க வேலைக்கு போறது நிறுத்திடுவீங்களா? அட போங்க தம்பி, இன்னொரு பொண்ணு இருக்கால. ஆனா ஒண்ணு மட்டும் நீ தெளிவா புரிஞ்சுக்கணும்டா, ரோடு போடுறவன் தாண்டா ஸ்பீட் பிரேக்கரையும் போடுறான், புரியுதடா உனக்கு? புரியுது பேபி. பேபி, நீ அங்க என்ன நடக்குது மட்டும் பார்த்து சொல்லு, மத்ததெல்லாம் இந்த ஜோதிமணி பாத்துப்பான். பாப்ப பாப்ப, அப்ப கிளம்பி வாடா.
வரும்போது மறக்காம நல்ல சொரா புட்டும் எறா தொக்கும் சும்மா கார சரமா வாங்கிட்டு வா. நாக்குல சுள்ளுன்னு கார இறங்கினாத்தான் உடம்புல இருக்கிற எரிச்சல் அடங்கு போல இருக்குடா. அது அது அப்படியே அலர்ஜிடா. நான் சொன்னது கொஞ்சம் தயவு செஞ்சு சீக்கிரமா வாங்கிட்டு வாயே. அப்பா கத்தாத வைஃப்மே. ஆ உத்தமன். தம்பி எனக்கு என்னமோ இவர் கரெக்டா இருப்பாருன்னு தோணுது. போங்க சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. தம்பி என்ன வேணும் உங்களுக்கு? சார் மிஸ்டர் இளமாறன் சொல்லுங்க. எங்க ஓனர் தான். அவரை பார்க்கணுமா? இல்ல போட்டோல பாத்திருக்கேன். அவரை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும். என்ன டீடைல்ஸ் வேணும்? ஆமா நீங்க யாரு? உத்தமன். அது ஒண்ணும் இல்லைங்க சார். எங்க வீட்டு பொண்ணுக்கு அவரை மாப்பிள்ள பாத்திருக்கோம். அது விஷயமா விசாரிச்சுட்டு போறதுக்காக தான் வந்தோம். சரி வாங்க. தம்பி டீட்டெயிலா சொல்லுவார போல இருக்கு. வாங்க போய் பாப்போம். வாங்க. இல்லனா வசு மேடத்துடைய வாழ்க்கையில வீணா போயிருக்கோம். வசுக்கு ரொம்ப பிடிச்ச மாப்பிள்ள உத்தமன். எல்லாம் சரிதான் தம்பி. ஆனா அவர் நல்லவரா இல்லையே? உத்தமன் இவர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? அவர் தயங்கி தயங்கி சொல்றத பார்த்தா உண்மையா தான் தம்பி தெரியுது. இல்லனா ஒரு எம்ப்ளாயி ஓனரை பத்தி தப்பா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தம்பி பசு மேடத்துக்கிட்ட சொல்லி எப்படியாவது புரிய வச்சுக்கலாம். தம்பி என்ன தம்பி இவ்வளோ தூரம் சொல்கிறேன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. கல்யாணங்கிறது சாதாரண விஷயமா என்ன? நாம் இவ்வளோ தூரம் விசாரிச்சதுக்கப்புறம் தானே இந்த மாதிரி தெரியுது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எது எது எப்பப்போ நடக்கணுமோ அதெல்லாம் அப்பப்போ நடக்கும். ஃபங்க்ஷனுக்கு டைம் வச்சு கிளம்பலாமா? வாங்க. இவனுக்கு பணமே கொடுத்துருக்க வேண்டாம்ல பேபி. ஏது எப்படியோ வேலை நல்லபடியாக முடிஞ்சதுல்ல. இதை பாரு தம்பி, திரும்ப இந்த மாதிரி குடியை கெடுக்கணும்னா சொல்றோம், வந்து சூப்பரா கெடுத்து விட்டு போயிடு. சரி சரி வா வா வரங்க. டேய் பரவாயில்லட சோதி, அடிச்சு புடிச்சு அர்ஜுனுக்கு முன்னாடி வந்து காரியத்தை கெடுத்து விட்டுட்டோம்டா. இனிமே அந்த அர்ஜுன் பைய மாப்பிள பாப்பாங்கிற. எப்படி பேபி பாப்பா? அதான் பொம்பளை மேட்டர் லிங்க் பண்ணி விட்டாச்சுல. இனிமே அந்த அர்ஜுன் மாப்பிள பாக்கதே விட்டுருவான் பேபி. என்னமோ போடா, உனக்காக யோசிச்சு யோசிச்சு என் மூளை அப்படியே மொத்தமா தேஞ்சே போச்சு. நடந்து நடந்து என் காலும் தேஞ்சு போச்சு. நடத்திட்டுக்காகதான் அவன் அவார்டு ரிவார்டு வாங்குறதெல்லாம் பார்க்க வந்திருக்க. மரியாதையா பேசு. ஏன்பா இப்படி பண்ற? யோ என்னயா ஓ மாட்டாடியா? ஏன் மாட்டாடி? இதெல்லாம் எனக்கு தேவையாடி. வாடி வா. விடு. ஏய் ஏய் விடுறா. இங்க பாரு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து போய்டு. என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க.